வணக்கம் அவர்களே, இன்று நம்ம இணைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் திறனாய்வாளர் அவர்கள். அவர்களிடம் நாம இன்னைக்கு கேட்டு போறக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா, இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாள் மே 12ஆம் தேதி. அவர்கள் நமக்கே தெரியும், சேலம் மாவட்டத்துல ஒரு சின்ன ஒரு கிராமத்துல விவசாய குடும்பத்துல ஒரு சின்ன பின்னல இருந்து வந்தவர். இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக 2017ஆம் ஆண்டு பதவியேற்று 3 ஆண்டு காலத்தை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரை குறித்தும் அவருடைய வெற்றி தோல்விகள் அவருடைய பல விதமான படிக்கட்டுகள் குறித்தும் நாம் இன்னைக்கு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் அவர்கிட்ட கேட்டு பெறிருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம் அருள்வர்மன். எல்லாம் இருக்கீங்களா ஐயா? நான் நல்லா இருக்கிறேன் அருள்வர்மன். நல்லா இருக்கிறீர்களா தம்பி? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி அவங்கள்ட்ட பேசுறதுல. மிக முக்கியமா இன்றைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்த நாள். அதனை ஒட்டி அவரை குறித்த பலவிதமான விஷயங்களை விமர்சனமாக இருந்தாலும் சரி, நல்லவையாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர் நீங்க. அதன் அடிப்படையில ஒரு சின்ன ஒரு விவசாய குடும்பத்தின் பின்னிலிருந்து வந்தவர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த பயணத்தை, இந்த அரசியல் பயணத்தை நீங்க எப்படிங்க எடை போடுறீங்க, எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியின் ராஜதந்திரத்தை நான் எப்பொழுது கண்டுகொண்டேன் என்றால், அவர் முன்பு 2 வாய்ப்புகள் இருந்தது. ஒன்று, சசிகலா தினகரனோடு சமரசம் செய்து கொள்வது. இன்னொன்று, திரு பன்னீர்செல்வத்தோடு சமரசம் செய்து கொள்வது. இந்த ரெண்டில் எது தனக்கு அனுகூலமானது, லாபமானது என்ற கணிப்பையும், எது அதிமுகவுக்கு சரியானது என்ற கணிப்பையும், கட்சிக்கு எது சரி, தனக்கு எது சரி என்பதை அவர் ஆராய்ந்து எடுத்த முடிவு ஓ பன்னீர்செல்வத்துடன் சமரசம் செய்து கொள்வது என்ற முடிவை அவர் எடுத்தார். இதுதான் அவர் டிசிஷன் மேக்கிங்கில் அவர் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி என்பதை தமிழகத்தில் உள்ள அரசியல் நோக்கர்கள், அதாவது வந்து ஒரு தலைவர் எதுக்கு முடிவு எடுக்கிறாரு, என்ன நன்மைக்கு முடிவு எடுக்கிறாரு, இதனால அவருக்கு என்ன நன்மை, அவர் என்ன ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு என்பதெல்லாம் புரியக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு அவர் ஒரு ராஜதந்திரி என்பது புரிந்தது. எனக்கு அன்றே அவர் ஒரு ராஜதந்திரி என்பது தெள்ள தெளிவாக புரிந்தது. இதில் அவருக்கு என்ன பலன் என்றால், திருமதி சசிகலா அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் கடந்து செல்வதன் மூலமாக அதிமுகவில் 3வது இடத்திலிருந்து அவர் எடுத்த எடுப்பிலே முதல் இடத்திற்கு வந்து விடுகிறார். ஆக 3வது இடத்தில் இருந்த முதலமைச்சர் பழனிசாமி முதல் இடத்திற்கு தன்னுடைய ராஜேந்திர நடவடிக்கையால் வந்து விடுகிறார். கட்சி வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சுட்டி சுட்டி என்று நிலைக்கு வருகிறது. ஆட்சி என்பது முழுக்க முழுக்க முதலமைச்சர் கையில் என்று ஆகும்போது, ஆட்சி முதலமைச்சர் என்ற வெளிச்சத்தில் தெள்ள தெளிவாக நம்பர் 1 அதிமுகவில் என்ற இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து விடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையில் கட்சியை காப்பாற்றும் விதமாக இரட்டையிலை சின்னமும் கடத்தி விடுகிறது. கட்சிக்காக இரட்டையிலை சின்னத்தையும் அவர் பற்றி விடுகிறார். இரட்டையிலை சின்னம் முடங்காமலும் பார்த்து கட்சி சின்னத்தையும் தன்வசம் கொண்டு வருகிறார். தன்வசம் அல்ல, அவர் வசமும் ஓ பன்னீர்செல்வம் வசமும் கொண்டு வந்து விடுகிறார். ஆட்சியும் காப்பாற்றி விடுகிறார். கட்சியில் தன்னை 50%ஆகவும் ஆட்சியில் தன்னை 100%ஆகவும் கொண்டு வந்து முதல் தலைவர் அதிமுகவில் என்ற இடத்தை அவர் தெள்ள தெளிவாக பெற்றுவிடுகிறார். என்னை பொறுத்தவரையில் இயற்கை என்னை அவருக்கு கொடுத்த ஒரு பரிசு என்றுதான் நான் கருதுகிறேன். இதை நான் அவரை வைத்து பார்ப்பதை விட அவர் சார்ந்த சமூகத்தை வைத்து நான் பார்க்கிறேன். 1989ஆம் ஆண்டு கருணாநிதியா, மூப்பனாரா, ஜெயலலிதாவா, ஜானகியா என்ற தேர்தல் நடந்த போது 1977 எம்ஜிஆர் பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை கருணாநிதி பெறுகிறார். 2வது இடம் யாருக்கு என்ற போட்டி வருகிறது. 77 2வது இடம் கருணாநிதிக்கு தெளிவாக கிடைத்தது. இப்பொழுது 2வது இடம் யாருக்கு என்ற போட்டியில் ஜெயலலிதாவும் மூத்தனாரும் கடுமையாக மோதிக்கொள்கிறார்கள். அப்பொழுது சராசரி ஒரு தொகுதிக்கு 30% உள்ள கொங்கு வேளாளர் சமூகத்தின் மிகப்பெரிய ஆதரவில் ஜெயலலிதா மூப்பனாரை விட அதிக இடங்களை பெற்று எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தையும் 2வது இடத்தையும் பெற்றுவிடுகிறார். மூப்பனாருக்கு சராசரி ஒரு தொகுதிக்கு 50-60% இருக்கும் நாடார்கள் ஆதரவில் போதுமான இடங்களை கைப்பற்ற முடியவில்லை. ஆக ஜெயலலிதாவுக்கு அரசியல் அரங்கத்தில் கருணாநிதிக்கு ஒரு போட்டியாளர் ஜெயலலிதா தான் என்ற அந்தஸ்தை கொடுத்தது வெள்ளாளர் சமுதாயம், வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயம் தான். கொங்கு மண்டலத்தில் கிடைத்த ஆதரவில் தான் ஜெயலலிதா கருணாநிதிக்கு ஒரு போட்டியாளர் என்ற அந்தஸ்தை 1989 பெற்றார். நிச்சயமாக வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தின் ஆதரவும் அரவணைப்பும் இல்லாவிட்டால் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கை வந்து அன்றே கருணாநிதிக்கு போட்டியாளர் என்ற அந்தஸ்து ஜெயலலிதா கிடைச்சிருக்காது, கரெக்டாக மூப்பனார் அவர்களுக்கு கிடைச்சிருக்கும். அதன் பிறகு வெற்றியலை அதிமுக ஒன்று சேர்ந்து ஜானகி அரசியலை விட்டு வெளியேறுவதன் மூலமாக ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றார். அந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா தான் முதலமைச்சராக இருக்காத போது ஒரு வாய்ப்பு வரக்கூடிய சமயத்தில் நன்றி உணர்வோடு அவர் செய்திருக்க வேண்டியது செங்கோட்டையனுக்கோ இவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கோ கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் வந்து அத்தகைய செயலை ஏனோ செய்யவில்லை. ஆனால்
இயற்கை நீதிபதி அதிமுகவை வாழ வைச்ச ஜெயலலிதாவின் அரசியல் தலைவராக மிளிர செய்த இன்னும் சொல்ல போனால் 2016 1-1 பயத்தில் கருணாநிதியிடம் தோற்க வேண்டிய ஜெயலலிதா வெற்றி பெறுவதற்கு காரணமா இருந்த கொங்கு மண்டலமும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் அதிக எம்எல்ஏக்களை பெற்றுக் கொடுத்த எடப்பாடியும் ஆவார்கள் என்பது நம் அனைவரும் அறிவோம். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த முதலமைச்சர் பதவி இயற்கை நீதிப்படியே கிடைத்தது. அந்த பதவியை அவர் காப்பாற்றிக் கொண்டு மிகச்சிறப்பாக என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் கொண்டு செல்கிறார் என்பதே உண்மை. சில கேள்விகள் இருக்கு. இப்போ நீங்க சொல்றது போலவே வந்து மிகச்சிறப்பாக இல்லாவிட்டாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. அப்போ வந்து இப்போ இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட சொல்றாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விட சிறந்த ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு சில பேர் பதிவு கூட பண்ணிருக்காங்க. இவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு சொல்ல முடியுமா? மாஸ் லீடர் சொல்ல முடியுமா? நிச்சயமா மாஸ் லீடர் இல்ல, கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் பேசும் போதே நான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு ஆர்கனைசர் ராஜேந்திர ராமனே, நீங்க வந்து ஒன்னும் சேர்ச்சி மாதிரி இல்லாடுறோம் கிரேட் புலோரோ இல்லை என்று அவரை தலைமைச் செயலத்தில் சந்திக்கும் போதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இதை சொன்னேன். அவரும் அதை மௌனமாக ஏற்றுக்கொள்வது போல்தான் பாவனை செய்தார். அந்த நிலைப்பாடு எப்படிங்க நீங்க எடுக்கிறீங்க? எதன் காரணமா அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, இந்த யதார்த்த உண்மையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உணர்ந்து கொண்டதனால்தான் பிராக்டிக்கல் பொலிட்டிஷியனாக மிகச்சிறப்பாக செயல்படுகிறார். அதேவேளை அவர் வந்து ஒரு கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு அக்டோர் லீடர்ஷிப் தலைவராக முயற்சி செய்கிறாரா என்றால் நிச்சயமாக முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியில் வந்து அவருக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். 1977 கருணாநிதிக்கு அந்த வெற்றி கிடைத்தது. எம்ஜிஆர் பெரிய சாரிஸ்டிக் லீடர், திண்டுக்கல்லில் வெற்றி பெற்றவர் என்ற சூழ்நிலையில் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையில் விகிதமே வித்தியாசமே 5% என்னும் அளவுக்கு சுமார் 25% வாக்குகளை பெற்று கருணாநிதி ஒரு மாஸ் லீடர் என்ற அடிப்படையிலும் கருணாநிதி ஒரு பவர்ஃபுல் லீடர் என்ற அடிப்படையிலும் 1977 கருணாநிதி வந்து மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தப்பட்டார். அதுபோல் கருணாநிதி ஜெயலலிதா போல் தானும் ஒரு தலைவராக வேண்டும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஒவ்வொரு அடிகளையும் அளந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் மாஸ் லீடர் என்ற அடிப்படையில் எண்ணத்தில் அவர் வேகமாக செல்லவில்லை, தன்னுடைய யதார்த்த நிலைமை புரிந்து ஒவ்வொரு அடியும் அவர் அளந்து வைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறேன். நீங்கள் கேட்டீர்கள் மாஸ் லீடர் என்பதை எதை வச்சு அழைக்கிறீங்கன்னு கேட்டீங்க. நிச்சயமா மாஸ் லீடர்னா அவர் போனா ஸ்பான்டேனியஸா ஒரு சர்ஜிங் க்ரௌட் வரணும். கருணாநிதி சிடிக்கு ஒரு பெரிய க்ரௌட் வரும், எம்ஜிஆரை பார்த்ததுக்கு ஒரு பெரிய க்ரௌட் வரும், ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய க்ரௌட் வரும். அந்த இடத்த வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிடிக்கல. அது பிடிக்காதவரை அவரை மாஸ் லீடர்ங்கிற வார்த்தையில எடப்பாடி பழனிசாமியை சொல்ல முடியாது. ஒரு ஆர்கனைசர் ஒரு ராஜதந்திரி என்ற ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் என்னை பொறுத்தவரை பொருந்தும். ஏனென்றால் யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது நான் கூறினேன் எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் என்ற கருத்தை நான் கூறினேன். காரணம் என்னவென்றால் மூன்றில் ரெண்டு பகுதி எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால்தான் ஒரு சீஃப் மினிஸ்டரை மாற்ற முடியும். எப்படியும் அரசை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதிமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 3/2 எம்எல்ஏக்கள் எதிராக திரும்பி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பதவியில் இருந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூறினேன். அப்பொழுது நான் எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் நான் கூறிய போது எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம் இன்று நான் கூறியது சரி என்பதை தெல்ல தெளிவாக ஒப்புக்கொள்வார்கள். இதைத்தான் ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார்கள். என்னை மாற்ற வேண்டும் என்றால் 3/2 எம்எல்ஏக்கள் வேண்டும், நான் தான் இங்கு முதலமைச்சர், இதில் எந்த மாற்றமும் வருவதற்கே வாய்ப்பில்லை, இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று கூறினார். ஆனால் ஊடகங்களும் திரு டிடிவி தினகரின் அன்றைய ஆதரவாளர்களான தங்க தமிழ் செல்வன், பெங்களூர் கோதேந்தி போன்றவர்களும் இன்னா முதலமைச்சரை மாற்றப் போகிறோம், புதிதாக ஒரு முதலமைச்சர் வருவார் என்றெல்லாம் அளந்து விட்டுக் கொண்டிருந்தார்கள். அவை அனைத்தும் தவறு என்பதை எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருந்து சாதித்து காட்டியிருக்கிறார். இப்பொழுதும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அதிமுக அவரை முதலமைச்சர் வேட்பாளராக 2021 முன்னிறுத்துமா முன்னிறுத்தாதா என்பதுதான் பிரச்சனை. அப்படி முதலமைச்சர் வேட்பாளராக அவரை முன்னிறுத்துவதில் நிச்சயமாக அதிமுகவுக்குள் அமைச்சர்களிடம் எம்எல்ஏக்களிடம் பல கேள்விகள் இருக்கின்றன. வேண்டும் என்று ஒரு தரப்பும் தேவையில்லை வேண்டாம் என்று ஒரு தரப்பும் அதிமுகவுக்குள் இருப்பதை அதிமுகவில் அமைச்சர்களிடமும் எம்எல்ஏக்களிடமும் தொடர்பு உள்ளவன் என்ற அடிப்படையில் எனக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் யாரையும் தாஜா செய்ய மாட்டார். அதிமுக கட்சி என்ற அடிப்படையில் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதில் அவர் குறியாக இருப்பார். அதாவது
எடப்பாடி பழனிசாமி ராஜேந்திர நடவடிக்கைக்கு இன்னும் ஒரு சான்றாக நம்ம கூற வேண்டும் என்றால் பாமகவை 7+1 என்று கூட்டணிக்குள் கொண்டு வந்தது. நிச்சயமாக அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், பாமகவை சேர்த்தால் வட மாவட்டங்களில் ஒன்று ஸ்வீப் பண்ண போறதில்லை என்பது மிக நன்றாக தெரியும். பாமகவிற்கு எதிர்ப்பு இருக்கிறது என்றும் தெரியும். ஆனால் அதே வேளையில் பாமகவை சேர்ப்பதன் மூலமாக தினகரனை அளவு உயரத்தை குறைத்து தான் தான் அதிமுக என்பதை நிரூபிக்க முடியும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி அமைத்துக் கொண்டார். 7+1 என்று பாமக குறித்து ஸ்டாலினுக்கு அடுத்தபடியான பெரிய தலைவராக இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி நிற்பதற்கு அது உதவி புரிந்துள்ளது. அதுபோல் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களில் பாஜக வீழ்ச்சி அடைந்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது பின்னடைவும் இல்லை முன்னடைவும் இல்லை என்று கூறி அந்த குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பாஜக தோல்வியடைந்ததை ஒரு பெரிய தோல்வியாக கருத முடியாது. நிச்சயமாக பாஜகவிற்கு என்றும் ஒரு ஆதரவு வளையம் இருக்கிறது என்ற அடிப்படையில் பாஜக கூட்டணியை இங்கு அமைத்துக் கொண்டார். நிச்சயமாக பாஜக கூட்டணியால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து 13% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், அதில் அதிமுகவுக்கு ஒரு 5-6% ஆக போட்டிருப்பாங்க. அது பெரிய நஷ்டம் தான், அது வந்து மறுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாழ்க்கையில ஒரு தவறான முடிவு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது தவறான முடிவு இல்லை அருள்வர்மன். காரணம் அந்த ஒரு அணி, திமுக அணிக்கு எதிராக ஒரு அணி தேவைப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த அணி அந்த அணி அமையாவிட்டால் தினகரனின் ஆளுமையும் தாக்கமும் அதிகம் இருந்திருக்கும். அன்றைக்கு வந்து ஸ்டாலினை எதிர்கொள்வதை விட தினகரனின் தாக்கத்தை குறைத்து தான், அதாவது வந்து ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் 50% வெற்றி பெற்ற போது எடப்பாடி பழனிசாமி மிகவும் மன உறுதியோடு இருந்தார். கருணாநிதி போன்ற மன வலிமை இழந்து எம்ஜிஆரின் திண்டுக்கல் வெற்றியை கண்டு மன வலிமை இழந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் தான் வர வேண்டும் என்று 67 எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணா, ராஜாஜி போன்றவர்களால் தோற்கடிக்கப்பட்ட காமராஜர் வர வேண்டும் என்று, எதிரியை வர வேண்டும் என்று கருணாநிதி மன வலிமை இழந்து கூறினார். அதுபோல் மன வலிமையை எடப்பாடி பழனிசாமி இழக்காமல் தினகரின் வெற்றி 233 தொகுதிக்கு பொருந்ததே பொருந்தாது என்று தெல்ல தெளிவாக கூறினார். காரணம், அரசியல் நுணுக்கங்களை நன்கு உணர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் பெற்ற வெற்றி 77 பெறவில்லை என்றது என்ற உண்மையை மிக தெளிவாக தெரிந்தவர் என்ற அடிப்படையில் அது 233 தொகுதிக்கு பொருந்தாது என்று ஆடித்தரமாக ஆர் கே நகர் தேர்தல் முடிவு வந்த போது துணிச்சலுடன் கூறியவர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்ல, அதை நிரூபிக்கும் வகையில் ஒரு அணி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மோடியால் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள், மாநில உரிமை கோருவோர் வாக்குகள் எல்லாம் பாதிக்கும் என்பதை உணர்ந்தும் கூட ஒரு அணி அமைத்து தினகரனின் செல்வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக தேவை என்ற அடிப்படையில் தான் அன்று மோடி தலைமைக்கு அவர் சம்மதித்தார். அது மட்டுமல்ல, மோடியை பொறுத்தவரையில் மோடியை ஏமாற்றினால் மீண்டும் மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் ஆனானப்பட்ட 37 எம்பிக்களை இருந்த ஜெயலலிதா அவர்களையே பொறுப்பு கவுனரை வரவேற்கவும் வழி அனுப்பவும் செய்து ஜெயலலிதா அவர்களுக்கே உங்கள் இடம் இதுதான், மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா, நீங்க வந்து பிரதமர்ங்கிற மாதிரி எல்லாம் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாலும் உங்க இடம் இவ்வளவுதாம்மா, நான் போடக்கூடிய பொறுப்பு கவுனரை பரிதாம வந்து வரவேற்று வழி அனுப்பணும் என்று காட்டியவர் மோடி. இது வந்து தமிழகத்துல பொதுப்புச்சியில உள்ள ஜெயலலிதா ஆதரவு செய்தி தொடர்பாளர்களுக்கும் ஜெயலலிதா ஆதரவு விமர்சகர்களுக்கும் தெரியாது. ஆனால் அதிமுக அரசியலுக்குள் இருந்து மோடி என்ன செய்கிறார், ஜெயலலிதாவை எத்தகைய நெருக்கடியை கொடுக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக அருகிலிருந்து பார்த்து உணர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி. எனவே மோடியை கூட்டணி விஷயத்தில் நாம் ஏமாற்றிவிட்டால் மீண்டும் மோடி பிரதமராக வந்தால் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் என்ற சூழ்நிலையிலும் தினகரனை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்துவதும் பாஜக கூட்டணி தேவை என்ற அடிப்படையில் பாஜக கூட்டணியை அந்த வைத்துக் கொண்டார். ஒரு பிரதமர் வேட்பாளர் தேவை என்ற அடிப்படையில் பாஜக கூட்டணியை வைத்துக் கொண்டார். பாஜக கூட்டணியை, அவரோட கூட்டணி யுக்தியை பத்தி நீங்க சொல்றது புரியுது. அதே சமயம் மக்களின் ஆதரவு கூடி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? மக்களின் ஆதரவை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சிக்கு? நிச்சயமாக மக்கள் மத்தியில் வந்து நாம ஓட்டு போடாமலே வந்த ஒரு அரசு, நாம ஜெயலலிதாக்கு தான் ஓட்டு போட்டோம் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் யுக்தி மூலமாக ஒரு 30% வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் என்றால் 96 ஜெயலலிதா பெற்ற வாக்குகளை விட இந்த அரசு வந்து ஒரு கூட்டணி அமைப்பதன் மூலமாக அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர் வந்து தனது செல்வாக்கை நிரூபிப்பதற்கு அவர் எடுத்த இடம் ஊரக உள்ளாட்சி. ஊரக உள்ளாட்சியில் அவர் செய்த அரசியல் ராஜதந்திரம் என்னவென்றால் பட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்ப்பு வாக்குகளையும் மனதில் கொண்டு பட்டாளி மக்கள் கட்சிக்கு 6% தகுதியான இடங்களை மக்களவையில் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி 3% குறைவான தகுதியான இடங்களையே
ஊரக உள்ளாட்சியில் கொடுத்தார். குறிப்பாக ஊரக உள்ளாட்சியில் தான் பாமகவுக்கு செல்வாக்கு. அந்த இடத்தில் கூட 3% குறைவான இடங்களை கொடுத்து டேக்கிட்டா லீவிச் என்ற ஒரு ஆஃபரை தான் பாமகவுக்கு கொடுத்தார். அதுபோல் பாஜகவிற்கு 1.5% இணையான இடங்களை தான் கொடுத்தார். மேலும் தேமுதிகவிற்கும் 1% இணையான இடங்களை தான் கொடுத்தார். இதன் மூலமாக 80% வெற்றிலையை போட்டியிட வைத்து தான் கட்சியை பெரிதாக்கி அதன் மூலமாக கட்சி மூலமாக தான் தலைவராக வருவதற்கு விளைகின்றேன் என்பதை கோடிட்டு காட்டினார். அந்த இடத்தில் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மாஸ் லீடராக கிரௌட் புல்லராக தலைவராக வருவதை விட தான் இருக்கக்கூடிய கட்சியை பெரிய கட்சியாக்கி அதன் மூலமாக தான் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு தலைவராக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வீகம் வைத்து செயல்பட்டார். அந்த அடிப்படையில் தான் நான் கூறுகிறேன், இனிவரும் சட்டமன்ற தேர்தலிலும் அவர் வந்து எதிர்ப்பு வாக்குகள் உள்ள பாமக பாஜக போன்ற கட்சிகளுக்கு கூட்டணி என்ற பெயரில் அதிக சீட்டுகளை கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டார். மிக மிக குறைத்துதான் கொடுப்பார். 80-90% இடங்களில் வெற்றிலை நிற்கும்படி செய்து அதன் மூலமாக தான் ஆட்சியை பிடிக்க எல்லாரும் விருப்பப்படுவார்கள், முயல்வார்கள். அது நடக்காவிட்டாலும் 77 கருணாநிதி ஒரு பலமான தலைவராக இருந்தது போல் யார் முதல்வர் ஆனாலும் தான் ஒரு மாற்று சக்தியாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதிமுக ஒரு பெரிய சக்தியாக நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதிமுகவை 90% குறையான இடங்களில் வெற்றிலையை போட்டியிட செய்யக்கூடிய அளவுக்குத்தான் எடப்பாடி பழனிசாமி வீகம் வைப்பார். அவர் வந்து கீழ்மட்டத்தில் வந்த ஒரு அரசியல்வாதி, கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன் என அனைத்து மக்களின் உணர்வுகளையும் சாதக பாதகங்களையும் எதிர்ப்பு வாக்குகள் ஆதரவு வாக்குகள் மக்களின் மனநிலை எல்லாத்தையும் மிக நன்றாக நேரடியாக அனுபவபூர்வமாக உணர்ந்தவர். அதனால் நிச்சயமாக அதிமுகவை பெரிய சக்தியாக காட்டும் அளவுக்குத்தான் அவர் 2021 களமாடுவார். நினைப்பது போல் யாருக்கும் அவர் சீட்டுகளை விட்டுக் கொடுக்க மாட்டார். இது எடப்பாடி அவர் எலெக்ஷன் என்று சொன்னேன், இன்னும் எடப்பாடியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் நான் சொல்கிறேன், பாமகவிற்கோ பாஜகவிற்கோ தேமுதிகவிற்கோ சீட்டுகளை எல்லாம் விட்டுக் கொடுக்கவே மாட்டார். ஊரக உள்ளாட்சியில் அதிக அளவு இரட்டைகளை போட்டியிட செய்தது போல் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிக அளவு இரட்டைகளை போட்டியிட செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு வீதத்தை தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், கட்சியை பெரிதாக்கி அதன் மூலமாக தான் தலைவராக வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவார். காரணம், அவர் கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஆர்கனைசர் என்ற அடிப்படையில் கட்சியின் பலத்தின் மூலமாக தான் தலைவராக வேண்டும் என்று அவர் கணக்கு போடுவார். இந்த கணக்கு தான் அவருக்கு சரியாக வரும். சிறந்த பேச்சாளராகவோ ஒரு கவுட்பலராக இருப்பவருக்கு இந்த கணக்கு தேவையில்லை. பட் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு கட்சியின் அடிப்படையில் கட்சியை பிடித்து நாம் கட்சியை பெரிதாக்கி அதில் தலைவராகும் என்ற அடிப்படையில் வருவார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமியிடம் ஏமாற்றி பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியது போல் சீட்டு வாங்கிக்கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எப்படி ஏமாந்தார்களோ அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து அப்படி நினைத்திருந்தால் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் வரும். காரணம், எடப்பாடி பழனிசாமியின் நோக்கம் கட்சியை பெரிதாக்கி தான் தலைவராக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கும். இந்த எடப்பாடியின் பிறந்த நாளில் இதை நான் ஆணித்தரமாக கூறுகிறேன், கட்சியை பெரிதாக்கி தான் தலைவராக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குறிப்பாக எல்லோருக்கும் மீண்டும் முதல்வராக வேண்டிய ஆசை இருக்கத்தான் செய்யும், அது எடப்பாடிக்கும் இருக்கும், அது வேற விஷயம். யதார்த்த சூழ்நிலையில் கட்சியை பெரிதாக்கி தலைவராக வேண்டும் என்பதா அவருடைய முக்கிய எண்ணமாக இருக்கும். நிச்சயமாங்க, இப்ப அவருடைய பிளஸ் சொல்லிருக்கீங்க, அவருடைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை இங்க வெளிப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலுமே கூட நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மைனஸான சில விஷயங்கள்லாம் நீங்க எதை சார் குறிப்பிடுவீங்க? இல்ல, மைனஸான விஷயம்ங்கிறது வந்து அவரு குறிப்பா எந்த ஃபிளாவும் பண்ணல. குறிப்பா 3 நாள்ல கொரோனா போயிடும்னு ஸ்டாலினுக்கு எதிராக உணர்ச்சி வசப்பட்டு அது சொல்லியிருக்காண்டாங்கிறது என்னோட கருத்து. கொரோனாவை பத்தி ஸ்டாலின் பதில் சொல்லும் போது 3 நாள்ல தமிழ்நாட்டுல கொரோனாவே இருக்காதுங்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அது வந்து நிதானமா செயல்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு பதில் சொல்றதுங்கிற பேர்ல உணர்ச்சி வசப்பட்டு தப்பா சொல்லிட்டாருன்னு நான் சொல்லணும். மற்றபடி அவர் பொதுவா எல்லா அரசியல் களங்கள்லயும் தன்வலியும் துணைவலியும் மாற்றான் வலியும் தூக்கி செய்யணும்னு தான் பண்றாரு. இவரு விஜயபாஸ்கருக்கு எதிராக பண்ணது கூட விஜயபாஸ்கருக்கு எதிராக பண்ணல. நான் ஒரு சீஃப் மினிஸ்டர், என்னோட போக்கஸ் கரெக்டா இருக்குங்கிற அடிப்படையில் தன்னோட போக்கஸ நிலைநிறுத்த தான் அதை பண்ணாரு. பன்னீர்செல்வத்தை டீல் பண்றது சரியான விதத்துல டீல் பண்றாரு. பன்னீர்செல்வத்துக்கு ரெட்டவேலையில கழித்து போடக்கூடிய 50% உரிமை இருக்குங்கிறதையும் உணர்ந்துதான் எடப்பாடி தன்னுடைய காய்களை நகர்த்துறாரு. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டுகளை தாண்டி 3 ஆண்டுகள் ஒரு நிலையான ஆட்சியை குறித்ததே எடப்பாடின்னு ஒரு பெரிய சாதனை என்றுதான் நாம் கூற வேண்டும். காரணம் வந்து அந்த அரசு வந்து எடப்பாடி முதல்வர் என்று முன்னிறுத்தி வந்த அரசு அல்ல, ஜெயலலிதா முதல்வர் என்று முன்னிறுத்தி வந்த அரசில் அந்த தினம் அதிமுகவில் எம்ஜிஆர் இறந்தபோது இருந்த தலைவர்களால் செயல்படுத்த முடியாததை இன்று எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்தி இருக்கிறார் என்றால் அந்த தினம் தலைவர்களிடம் நடந்த
அனுபவத்தின் மூலமாக அதிமுகவும் பாடம் படிச்சிருக்கிறது. அது எத்தனை பாடம் படிச்சிருக்கிறது என்பதை உணர்ந்து எடப்பாடி நிதானமாக கை நிறுத்தி சொல்கிறார் என்றுதான் நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாங்க ஐயா, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பற்றிய பல விதமான விஷயங்களை கூட பகிர்ந்திருக்கிறீங்க. அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பத்தியும் பேசியிருக்கீங்க. அவர் என்ன மாதிரி செயல்பட போறாரு, 2021 எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களோட இணைப்பில் இருந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்து மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் எடப்பாடி ஏமாறுவார் நினைச்சாங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகள் ஏமாந்து போவாங்க. இதை குறிச்சு வச்சு கொடுங்க, நிச்சயமா இதுதான் நடக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா.